ஒரு ரிமோட்டான ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த பாலைவனம் அதிக வெப்பமுடைய ஒரு பாலைவனமாக இருக்குது. அந்த இடத்துக்கு மனுஷங்க நூற்றுக்கணக்கான வருஷமாக போனதே இல்லை, ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லவே இல்லை. அந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் டெசர்ட்டில் ஒரு டால் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர், நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் கரெக்டாக கட்டிங்கஜான அந்த ஸ்கொயரான ஒரு ஷேப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த சென்டர் பாலைவனத்தில் இருக்குது. அப்படியே அந்த சூரிய வெளி அந்த இதில் பட்டோனையே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மோனோலித். இந்த மோனோலித் அப்படிங்கிறது அந்த சென்டர் டெசர்ட்டில் இருக்குது. அந்த டெசர்ட்டில் யார் கொண்டு வந்து வச்சா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நல்லா விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது கால் தளம், யாராவது வந்து வந்து வச்சுட்டு போன கால் தளம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு பிளெயினாக அந்த இடத்துல அப்படியே இருக்குது. அதுக்கு பேர் தான் மோனோலித். அந்த மோனோலித் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியாவே இருக்குது. அந்த மோனோலித்தோடைய யூஸ் என்ன? அது நம்ம உலகத்தில் சேர்ந்த ஒரு மெட்டலா, நம்மளுடைய உலகத்திலே வந்து பண்டைய காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உலோகமா, அல்லது இது ஏலியன் டெக்னாலஜியா? அதனுடைய யூஸ் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அது எந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இது ஒரு ஏலியன், ஒரு ஏலியன் தான் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போனதாக சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. மனிதர்கள் கொண்டு வச்சுட்டு போனதுக்குண்டான தடையும் வந்து எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இந்த மோனோலித் இருக்கு இல்லையா, இந்த மோனோலித் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது இது பல இடங்களில் இருக்குது. அதாவது இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்டில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு அன்னைக்கு நாள் நைட்டே வந்து அந்த மோனோலித் வந்து மறைஞ்சு போயிடுது. திடீர்னு பார்த்துட்டா ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டெசர்ட்டில் இருக்குது, மறுபடியும் அங்கே இருக்கிற மோனோலித் வந்து நைட்டோட நைட்டாக மறைஞ்சிருது. அதற்கடுத்து பார்த்துட்டா ஜப்பானில் ஏதோ ஒரு மலையில், மலை உச்சியில் இருக்குது. ஸோ இந்த மோனோலித் அப்படிங்கிறது 2020 நவம்பர் மாதம் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. மக்கள் வந்து தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு இடத்துல இருக்கிற மோனோலித் அடுத்த நாளே வந்து பார்த்துட்டா உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரிமோட்டான பிளேஸில் இருக்குது. திடீர்னு அங்கேருந்து மறைஞ்சு கீழே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வருது. இந்த மாதிரி ருமேனியா, யூட்டா, இந்த மாதிரி பல இடங்களில் ஒரே நாள் நைட்டில் தோன்றி ஒரே நாள் நைட்டில் மறைஞ்சு அடுத்த நாள் வேறொரு இடத்துல உருவாகுது. என்னுடைய வெர்டிக்ட் இந்த மோனோலித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பண்டைய காலத்து சிவிலைசேஷன் கொண்ட அங்கிருந்து வந்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏலியன் நிறுவப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை உலகம் அழிய போகிறத முன்னறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அதாவது நீங்கள் எந்த ஒரு இதிகாசம், எந்த ஒரு ரிலீஜியனுடைய புக் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே உலகம் வந்து அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த புக்கில் வந்து இருக்கும். பட் இந்த மோனோலித் அப்படிங்கிறது அதற்கு உண்டான ஒரு விஷயமா இருக்குமா, அந்த உலகம் அழிய போகிறத முன்னறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் இது வந்து ஒரு ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான வேற ஒரு டாபிக் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ ஆம்ப்ரோஸ் ஸ்டீஃபன் சைனிங் ஆஃப்.